வணக்கம். ஈசி டூ பாஸ் நியூஸின் இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல திரைப்பட நடிகை த்ரிஷாவுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் மேலும் 40,925 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசு மணல் கிடங்குகளில் இனி ஆன்லைன் மூலம் மணல் விற்பனை செய்யப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த இரவு நேர ஊரடங்கை அம்மாநில அரசு வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று மட்டுமே 25,964 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக பெருநகர் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 8,981 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளி வளையங்களிலும் சிசிடிவி பொருத்த வேண்டும் என தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 56 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் சிங் சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் மேலும் 35 பேருக்கு ஒமைக்ரான் வகை கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு நாளில் சென்னை புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கு, முழு ஊரடங்கு, போலீசார் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. சமந்தா தான் ஓ சொல்றியா பாடலுக்கு தயாரான விதம் குறித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து மும்பையில் கடந்த 24 மணி நேரத்தில் 93 காவலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தோட்டத் தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஊதிய உயர்வை வழங்க வலியுறுத்தி தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்ப்பறையினர் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நாட்டு வெடிகுண்டு வீசியதால் காயமடைந்த போலீசாரை ஐஜி சந்தித்தார். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆறுதலுமே கூறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் சம்பவத்தில் ஓய்வு பெற்ற தென்னாப்பிரிக்க வீரர் குயின்டன் டிக்காலுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளையும் முக்கிய செய்திகளையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சேப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.